ஹலோ ஹாய் பீவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நித்தம் ஒரு வானம் இந்த ஃப்ரைடே ரிலீஸ் ஆன மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் அண்ட் ரீது வர்மா மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரா கார்த்திக் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஒரு டெபியூட் டைரக்டர். ஸோ இந்த படத்துக்கு கோபி சுந்தர் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, அருண் செல்வன் அவர் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு டீம் லீடராக இருக்காரு. ஆக்சுவலாக அவருக்கு வந்து ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அவங்க அப்பா அம்மா. ஸோ அந்த மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண அந்த பொண்ணு வந்து அவங்க லவ்வர் கூடயே போயிடுறா. அதனால் நம்ம கல்யாணம் நின்று போச்சுன்ற வெக்ஸாக இருக்கார் அவர், ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கார் அவர். அப்போ அவங்க அம்மா அப்பா எவ்வளோ சொல்லியுமே அவர் கேட்கல. அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர், அவங்க வந்து சொல்கிறாங்க நீ நல்லா ஒரு ட்ராவல் பண்ணு, அப்போ தான் உன்னால் இந்த விஷயத்த மறக்க முடியும் அப்படின்றாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், இல்லை நான் 2 மாதம் தான் அந்த பொண்ணுகிட்ட என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தேன், பட் என்னால் மறக்க முடியல அவன் நோட்டு போயிட்டா அப்படின்னோடனே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு அசோக் செல்வன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு 2 books கொடுக்குறாங்க கையில். நீ இன்னைக்கு ஒரு நாள் வந்து என்னோட ஹாஸ்பிட்டலே ஸ்டே பண்ணிக்கோ, இந்த புக்கை படி, உங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இது நான் டிப்ரெஷனாக இருக்கும் போது நான் எழுதின ஒரு 2 short story இது, படி அப்படின்றாங்க. ஸோ அவர் வந்து 2 short story படிக்கிறாரு. ஸோ அவர் ஒரு ஷார்ட் ஸ்டோரி படிக்கும் போது அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 page வந்து கிழிஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஷார்ட் ஸ்டோரி படிக்கும் போதும் அதில் ஒரு 3 page கிழிஞ்சிருக்கு. அவர் உடனே அன்னைக்கு ராத்திரியே போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட கேட்குறாரு, எதுக்கு இந்த பேஜ்லாம் கிழிஞ்சிருக்கு, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அந்த 2 short story இருக்க கேரக்டர்ஸ்க்குமே என்ன ஆச்சுன்றதை கேட்குறாரு. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் ஒன்று கொடுத்து, இது ஒருத்தவங்க வந்து கொல்கத்தா, இன்னொருத்தவங்க வந்து ஹிமாச்சல் பிரதேஷ், இவங்க 2 பேரையும் நீ போய் பார்த்தோன்னா இந்த ரியல் லைஃப் கேரக்டரை பற்றி தான் நான் இந்த ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்கேன், இவங்களோட இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றத அந்த டைரியில் இல்லாத விஷயங்களும் உனக்கு தெரியும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் அவங்க 2 பேரையும் பார்க்க ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு, கொல்கத்தாக்கும் ஹிமாலயாஸ்க்கும். இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடந்ததுன்றது தான் இந்த படத்தோட ஒரு கதை. ஆக்சுவலாக இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, ரொம்ப ஆக்சுவலாக உண்மையில ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கதைன்னு சொல்லுவேன் நான். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டு. இந்த டேரக்டர் கொண்டு போன விதமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு டெபியூட் டேரக்டராக இருந்தாலும் ரா கார்த்திக்கோட அவரோட டேரக்ஷன் உண்மையில ரொம்ப வந்து நான் சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லுவேன் இந்த படத்தில். அதே மாதிரி அருண் செல்வன் மெயினாக அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது படத்தில். நேச்சுரலாக அவரோட ஸ்டைலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு அண்டர்ரேட்டட் ஆக்டர்னே சொல்லுவேன். ரொம்ப நல்ல படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு, நல்ல டேலண்டடான ஆக்டர். பட் ஆனால் அவருக்கு அந்தளவுக்கு ஒரு பெருசாக ஒரு இது பேர் கிடைக்கல. பட் ஆனால் ரொம்ப ஒரு டேலண்டடான ஆக்டர். இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அவரோட ரியல் கேரக்டரை தவிர அவர் வந்து அந்த 2 short story அவர் படிக்கும் போதே அவர் சொல்கிறாரு, நான் ஒரு ஷார்ட் ஸ்டோரி நான் படித்தேன்னா, ஏதோ ஒரு புக்ஸ் ஒரு காமிக்ஸ் புக் படித்தேன்னா அந்த கேரக்டராகவே நான் மாறிடுவோம் அப்படின்றாரு. ஸோ இந்த படத்தில் வந்து அவர் அந்த கதை படிக்கும் போதே இவரும் அந்த கேரக்டராகவே மாறதுனால அந்த கேரக்டரே இவருக்கு இமேஜின் பண்ணி ஒரு 2 short film மாதிரி வந்து 2 short story போட்டிருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அது மாதிரி ரீது வர்மா பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறாங்க ஹீரோ கூட த்ரீ கிளைமேக்ஸ் வைக்கு. ஸோ ஆக்சுவலாக அவங்க தான் பேர் அருண் செல்வனுக்கு. பட் அது வந்து அந்த பெருசாக அவங்களுக்கான அந்த லவ் போர்ஷன்ஸ் படத்தில் பெருசாக காட்டல, ரொம்ப ஒரு லேக் அடிக்கூடாதுன்னு அந்த போர்ஷன்ஸை அவங்க கட் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. பட் அவங்க ரோல் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ரோல், ஒரு ஹீரோக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணி ஹீரோக்கு ட்ராவல், அவர் கூட ட்ராவல் பண்ணுற ரோல், ரொம்ப அவங்க அந்த ரோலுமே அவங்க ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அப்பர்ணா பாலமூர்லேயும் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, அவங்க ரோலுமே ரொம்ப வந்து ஒரு நீட்டாக பண்ணியிருக்காங்க சூப்பராக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சிவாத்மிகா அவங்க வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ரோல் மாரி நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பாலமூர் ஆக்சுவலாக இந்த அப்பர்ணா பாலமூர்லேயும் இவங்க வந்து சிவாத்மிகா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஸ்டோரியில் வர ஒரு கேரக்டர்ஸ் தான். ஸோ அவங்க ரெண்டு பேரோட ரோல் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி காளி வெங்கட் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் அவர் ஆக்சுவல் அவரோட அந்த ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் தான் அவர் அந்த படத்தில் வந்து சின்ன சின்ன ரோல் பண்ணுவார். இதுலேயும் அவருக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க, அந்த ரோல் அவர் ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக வந்து கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜீவான் ஈஷாரபா ரெண்டு பேர் வந்து வராங்க. அது இவர் ஹீரோ படித்த அந்த 2nd short story வர ஒரு ரியல் லைஃப் கேரக்டர்ஸ். ஸோ அவங்க ஒரு சின்ன ஒரு கேமியோ ரோல் தான், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அந்த ரோல் நல்லா இருந்தது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவின்றதுனால மெயினாக பார்த்தீங்கன்னா கோபி சுந்தரோட மியூசிக் ரொம்ப அப்படியே சூப்பராக ட்ராவல் ஆச்சு. மியூசிக் படத்தில் நல்லா இருந்து, சாங்ஸ் பெருசாக இல்லை படத்தில், பட் அந்த மியூசிக் வந்து அழகாக நம்மளை அந்த மூவிக்குள்ளே கொண்டு போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டோரியை முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நமக்கு ஒரு ட்ராவல்னு காட்டும் போது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ட்ராமா பேட்டர்னில் மூவ் ஆகிட்டு செகண்ட் ஹாஃப் வந்து நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ராவலை காட்டும் போது அவரோட மியூசிக் ரொம்ப பிரமாதமாக இருந்ததுன்னு சொல்லுவேன். ரொம்ப சூப்பராகவே இருந்தது அவரோட மியூசிக் மெயினாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி வித்து ஹயண்ணா, அவரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி அந்த செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டு இந்த காஷ்மீர், ஸோ இந்த இமாச்சல் பிரதேஷ் அந்த மலைப்பகுதியெலாம் போகும்போது அந்த பனிமலைங்க, ஸோ அதை அவர் காட்டின அந்த அழகு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லாவே அந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதை இவர் வந்து ஒரு ரியல் லொக்கேஷனில் போய் தான் எடுத்திருக்காங்க. ஒரு மினிமம் ஒரு 10 நிமிஷத்துக்காக 10-15 நிமிஷத்துக்காகவே அவங்க கஷ்டப்பட்டு அங்கே போய் எடுத்திருக்காங்க ரியல் சீன்ஸ், ரியல் லொக்கேஷன்ஸில் போயிட்டு. அது ரொம்பவே நல்லா இருந்தது அவரோட சினிமாட்டோகிராஃபி.
அதே மாதிரி ஆண்டனியோட எடிட்டிங் ரொம்ப படத்துக்கு ஒரு பிளஸ்னே சொல்லுவேன். ரொம்ப ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டை மெயினாக டேரக்டர் இவர் டெபியூ டேரக்டர் ரா கார்த்திக் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக எடுத்திருக்காரு, ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப பக்காவே எழுதியிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து இவரோட எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உண்மையாக சொல்ல போனால் ஒரு 2 மணி நேரம் 25 நிமிஷத்துக்குள்ள ஓடுற படம் தான் அது. ஸோ அவரோட எடிட்டிங் ரொம்ப ஒரு பிளஸ்ன்னு சொல்லுவேன் அந்த படத்துக்கு. அதே மாதிரி ரா கார்த்திக் ஒரு டெபியூ டேரக்டர் இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி அவர் வந்து இப்படி ஹேண்டில் பண்ணுவார், ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கில் இந்த அளவுக்கு சூப்பராக பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. உண்மையிலே ஸ்டோரி ரொம்ப ஒரு நல்ல ஸ்டோரி தான், பட் அதை அவர் வந்து ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லுவேன். உண்மையிலே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து ஹேண்டில் பண்ணார், எங்கேயும் ஒருத்தருக்கு லேக் அடிக்கூடாது, எங்கேயும் போர் அடிக்கூடாது. ஒவ்வொரு சீனுமே அவர் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. தேவையில்லாத இடத்துல ஒரு லவ் போஷன்ஸ் அப்படி வைக்கல, ஒரு ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அவர் மைண்டில் என்ன எழுதி அந்த ஸ்கிரிப்டை அவர் ரெடி பண்ணாரோ அந்த நித்தம் ஒரு வானம். ஸோ அதை அவர் அப்படியே தான் ரா கார்த்திக் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருன்னு எனக்கு நல்லாவே தோணுது. ரொம்ப ஒரு நல்ல ஒரு யங் டேலண்டடான டேரக்டர், கண்டிப்பாக இன்னும் நல்லா இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட்ஸோட இப்போ தமிழ் சினிமாவுக்கு வருவாருன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா படங்களில் பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவி தான் அது. ஒரு ஒன் டைம் நல்லா டீசென்ட் வாட்சபிள் அது. ஜென்ரலாக அருண் செல்வன் இப்போ ரீசன்ட் பாஸ்ட்லாம் நடிக்கிற எல்லா படங்களும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ரொம்ப ஒரு சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது, பட் அவருக்கான ரெகனைசேஷன் தான் பெருசாக இல்லை. இன்னும் அவர் வந்து பெரிய படங்களில் நடிக்க ஆரம்பிச்சு அவரை நிறைய டேரக்டர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த படத்தை அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா பெஸ்ட்டாக தான் இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து 7 கொடுப்பேன். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஒர்த்தான ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி இது. ஸோ இந்த வீக் வந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லவ் டுடே நல்லாயிருக்கு, அதே மாதிரி இந்த படம் இந்த நித்தம் ஒரு வானமும் இந்த வீக்கில் வந்த படத்தில் இந்த ரெண்டு படங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ரெண்டுமே வேறு வேறு ஜானர், ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ஜானர், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபீல் குட் ஜானர். ஸோ ரெண்டு படமுமே இந்த வாரம் வந்ததில் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து நித்தம் ஒரு வானம் உங்களுக்கு பிடிச்சினா போய் தியேட்டரில் பார்க்கலாம் கண்டிப்பாக. அது வந்து ஒரு தியேட்டர் வாட்சபிள்னு நான் சொல்லுவேன் அந்த படம். அந்தளவுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் கூட இல்லை, கண்டிப்பாக அது ஒரு தியேட்டர் வாட்சபிள், கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். ரொம்ப இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த படம் வந்து பிடிக்கும். ஜென்ரலாக இந்த மூவி வந்து எல்லா ஆடியன்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.